So students, let us continue with our exercise 2.2. Eighth question. Calculate the duration of the time. In minute, nama calculation, that is duration of the time na evlo time agudhu appdi nama calculate panna porom. So adula first part from 5:30 a.m. to 12:40 p.m. okay. So adha nama eppadi calculate panna porom. 5:30 a.m. that is morning 5:30 la irundhu 12:40 p.m. that is afternoon 12:40. இது வரைக்கும் நம்ம டைம் கால்குலேட் பண்ணோம். அது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து 5:30 to 12 பண்ணிவிட்டு தென் 12 to 12:40 அதாவது 40 மினிட்ஸ் அது ஓரமாச்சிருங்க. தென் 5:30 to 12 அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தென் 40 மினிட்ஸ் அது கூட ஆட் பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். அது எப்படி பண்ணுறது? 12லேருந்து 5:30 சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அதாவது இந்த 5:30 to 12 அப்படின்றத வந்து 12லேருந்து 5:30 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 6 hours 30 minutes அப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ அது கூட ஒரு 40 மினிட்ஸ் ஆட் பண்ணும். அதாவது ஃப்ரம் நூன் டு ஃபைவ் தட் இஸ் 12:40 p.m. நூனில் நூன்னா என்னது 12, கரெக்டாக 12. ஸோ நூன் டு 12:40 p.m. வந்து 0 hours 40 minutes, அதாவது 40 மினிட்ஸ் டோட்டல் டியூரேஷன். 6 hours 30 minutes ப்ளஸ் 0 hours 40 minutes, ஸோ உங்களுக்கு 6 hours 70 minutes அப்படி கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செகண்ட்ஸும் 60க்கு அதாவது 59க்கு மேலே இருக்கக்கூடாது. 60 இருந்தாலும் அதை முன்னாடி நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒன்றுமே போடக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் 70 மினிட்ஸ், 60 மினிட்ஸ் தான் இருக்கணும். 60 இல்லை 59 தான் இருக்கணும். 60 இருந்தாலே நம்ம முன்னாடி ஒரு அவரை சேர்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே 70 இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி ஒரு அவரை எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னா 6 hours ப்ளஸ் இந்த 70 எப்படி எழுதலாம், 60 + 10 அப்படி எழுதலாம். இந்த 60 முன்னாடி கடன் கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணுறது, 6 hours ப்ளஸ் இதை வந்து எப்படி எழுதலாம்னா 60 வந்து 1 hour எழுதிக்கலாம். 60 மினிட்ஸ் இஸ் பட் 1 hour, தென் 10 மினிட்ஸ் அப்படியே கொடுக்குங்க. இந்த 1 hour ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் 7 hours 10 minutes. இப்படி தான் உங்களுக்கு அந்த செகண்ட்ஸும் மினிட்ஸும் முன்னாடி ஆட் ஆகுது. திஸ் இஸ் த ஃபார்மேட். ஓகேவா? தென் செகண்ட் பார்ட் வந்து ஃப்ரம் 1:30 p.m. டு 10:25 p.m. இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன். என்ன உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டைமை வந்து கால்குலேட் அதாவது சப்ராக்ட் பண்ணும்போது மேலே உள்ள நம்பர் எல்லாமே பெருசாக இருக்கணும், கீழே உள்ள நம்பர் எல்லாமே சின்னதாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஃப்ரம் தட் இஸ் ஃப்ரம் 1:30 to 2:25 அதாவது தட் இஸ் 10:25லேருந்து 1:30 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 25 கீழே 30 வரும். ஆப்வியஸ்லி 25 30 விட சின்ன நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம வந்து அந்த 25 30 விட பெரிய நம்பரை ஆக்க முடியும்? என்ன பண்ணலான்னா அந்த 1 hour அந்த 10லேருந்து ஒரு ஹவரை கடனை வாங்கி இந்த 25 கூட ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக அது 30 விட பெரிய நம்பராக ஆகிடும். தட் இஸ் 9 hours. அந்த 10 வந்து 9 ஆகிடும், 25 வந்து 85 ஆகிடும். 25 + 60 பண்ணுறோம். 1 hour இஸ் நத்திங் பட் 60 மினிட்ஸ். இதுலேருந்து 1 hour எடுக்கும்போது நமக்கு 60 இது கூட ஆட் ஆகிடும். நம்ம லாஸ்ட் செம்ல என்ன பண்ணோம்னா 60 கொண்டு போய் அதில் 1 ஜாயின் பண்ணோம். இந்த இடம் 1 கொண்டு போய் 60 ஜாயின் பண்ணுறோம். ஸோ பண்ணிவிட்டால் 9 hours 85 minutes. ஸோ இதை மறந்துடாதீங்க, சப்ராக்ஷன் ஆஃப் டைம் பண்ணும்போது மேலே உள்ள நம்பர் எல்லாமே கீழே உள்ள நம்பரோட பெருசாக இருக்கணும். ஓகே, ஸோ தென் 9 - அதாவது இது வந்து நார்மலாக போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். 9 - 1 = 8 hours 55 minutes. ஓகே, ஸோ டியூரேஷன் ஆஃப் டைம் இஸ் 8 hours 50 minutes. தென் தேர்ட் பார்ட், 20 hours to 4 hours. இங்கே வந்து பிஎம் ஏஎம் அதெல்லாம் கொடுக்கல, வெறும் ஹார்ஸில் கொடுத்துருந்தாலும் ரொம்ப ஈஸி. பிஎம் ஏஎம் கொடுத்தா தான் கன்ஃபியூஷன் வரும். ஹார்ஸ்னால் 20லேருந்து 4 hours சப்ராக்ட் பண்ணிட்டால் ஈஸி. தட் இஸ் சாரி, திஸ் இஸ் 24. ஓகேவா? ஸோ 24லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் 4. தென் ஃப்ரம் மிட் நைட் டு 4. ஓகே, மிட் நைட் இருந்து 24 hours அப்படி கொடுத்துருக்காங்க. 24 hours உங்களுக்கு தெரியும், 00. ஓகே, மிட் நைட் டு 4 hours வந்து 4 hours. ஓகே, ஸோ டைம் டியூரேஷன் என்ன, 8 hours. இந்த 4 ஆட் பண்ணால் 8 கிடச்சிரும். தென் ஃபோர்த் பார்ட், ஃப்ரம் 17 hours to 5:15 hours. ஓகே, திஸ் இஸ் 5:15 hours. ஃப்ரம் 17 hours to 5:15 hours அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா 17 hours to midnight அவ்வளோ அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் மிட் நைட் டு 5:15 அதை கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 17 hours to midnight மஸ்ட் ஃபஸ்ட்டு 24லேருந்து 17 செப்பரேட் பண்ண 7. ஸோ 7 hours
0 0 minutes அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே அப் டு 5:15 hours அது வந்து 5 hour 15 minutes அப்படி. ஓகே 0 0லேருந்து 5:15 எவ்வளோ வரும், 5:15 தான். ஸோ 5 hour 15 minutes நான் இது கூட ஆட் பண்ணும்போது மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் சப்ராக்ஷன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸோ 0 0 15 அப்படின்னா 15 தான் வரும். தென் 7 + 5 = 12 வந்துடும். ஸோ 12 hours 15 minutes தட் இஸ் யோர் ஆன்சர். Then your 9th question is the departure of the arrival timing of the various, that is Vaigai Superfast Express from Chennai Egmore to Madurai Junction are given. Okay, read the details and answer the following. அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு டிபார்ச்சர்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெயின் எந்த இடத்துலேருந்து கிளம்புதோ அங்கேருந்து டிபார்ச்சர் அப்படின்னு போடுவாங்க, தட் இஸ் ஸ்டார்டிங். அரைவல்னா அங்கே போய் சேர்றது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு டேபிள் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் டேபிள். ஓகே, ஸோ சென்னை எக்மோரில் வந்து அரைவல் டைம்லாம் கிடையாது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அரைவல் டைம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மதுரை வந்து டிபார்ச்சர் வராது, இங்கே அரைவல் வராது, இங்கே டிபார்ச்சர் வராது. நடுவில் வந்து நிறைய இடத்துல அது நின்று கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் இல்லையா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்மோர் சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ச்சர்னு கிளம்புது, தாம்பரம்க்கு போய் சேர்றது கரெக்டாக 14:08. ஓகேவா, தென் 14 இது வந்து ரயில்வே டைமிங், ட்ரெயின்னாலே உங்களுக்கு ரயில்வே டைமிங்கில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 14:08 என்ன அர்த்தம்னா 2:08, 2:08 அப்போ போகுது. தென் டிபார்ச்சர்னா அங்கேருந்து கிளம்புற டைம், தென் செங்கல்பட்டில் சேர்கிற டைம், அங்கேருந்து கிளம்புற டைம், தென் விழுப்புரமில் சேர அதாவது விழுப்புரம் அதில் சேர டைம், தென் கிளம்புற டைம், தென் விருதாச்சலம் அதுக்கு அங்கே போகிற டைம், தென் அங்கேருந்து கிளம்புற டைம், தென் அரியலூர், தென் டிபார்ச்சர் ஃப்ரம் தட், அண்ட் தென் ட்ரிச்சி போகும், அண்ட் தென் டிபார்ச்சர் ஃப்ரம் தட், அண்ட் தென் வர்றது வந்து திண்டுக்கல், அண்ட் தென் டிபார்ச்சர் ஃப்ரம் தட் அண்ட் ஷோலா வந்தான், தென் டிபார்ச்சர் ஃப்ரம் தட் அண்ட் அரைவல் ஆஃப் மதுரை. அவ்வளோதான், இவ்வளோதான் அவங்களோட டேபிள். இதை வச்சு தான் உங்களுக்கு கீழே க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. க்வெஷ்சன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. So first question, at what time does the Vaigai Express start from Chennai and arrive at Madurai? Okay, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி, எது எங்கேருந்து அதாவது எக்மோர்லேருந்து என்ன டைமில் ஸ்டார்ட் ஆகுது, மதுரைக்கு என்ன டைமில் ரீச் ஆகுது அதாவது அரைவ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து நமக்கு 13:40 அதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதை அப்படியே போட்டுக்கணும். தென் மதுரை வந்து 21:20 அதில் போய் சேருது. ஓகே, ஸோ அதுவும் போட்டுக்கணும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிட்டால் போதும். தென் செகண்ட் பார்ட் பாருங்கள், ஹவு மெனி ஹால்ட்ஸ் ஆர் பிட்வீன் தேர் இன் சென்னை அண்ட் மதுரை. ஹால்ட்னா நிற்கிற இடம், எத்தனை இடத்துல அது நின்று நின்று போகுது அப்படி கேட்குறாங்க. பிட்வீன் சென்னை அண்ட் மதுரைன்னா சென்னை அண்ட் மதுரையை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் நடுவில் எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, சி தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் அண்ட் சோழ வந்தான். இது மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். சென்னை தட் இஸ் எக்மோர் அண்ட் மதுரை எடுக்கக்கூடாது, பிகாஸ் பிட்வீன் கேட்டாலே ரெண்டுத்துக்கும் நடுவில் மட்டும்தான், அது ரெண்டும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு 8 halt அப்படின்னு நீங்கள் எழுதிட்டா போதும். தென் தேர்ட் பார்ட், ஹவு லாங் டஸ் அ ட்ரெயின் ஹால்ட் அட் விழுப்புரம். ஹால்ட்னா எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிது, அதாவது அந்த ஜங்ஷன்லாம் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படி சொல்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே நீங்கள் யோசிக்கலாம், அச்சோ இங்கே எப்படியும் அந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்கவே இல்லையே, எப்படி எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டிபார்ச்சர் அரைவல் அந்த வார்த்தையை நீங்கள் திருப்பியும் ஒரு தடவை நல்லா கவனிக்கணும். டிபார்ச்சர் அப்படின்னா அங்கே வந்து, தட் இஸ் அங்கேருந்து கிளம்புறது, அரைவல்னா அங்கே வந்து சேர்றது. இந்த பிட்வீன் இன்பிட்வீன் டைம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஹால்ட் டைம், அது எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ட்ரெயின் அங்கே வந்து சேர்கிற நேரம் அங்கேருந்து கிளம்புற நேரம். ஓகே, அங்கேருந்து கிளம்புற நேரத்துலேருந்து சேர்கிற நேரத்தை சப்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அங்கே எவ்வளோ நேரம் நின்றுருக்குன்னு தெரியும். என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே விழுப்புரத்தோட அந்த ஹால் டைமில் கேட்குறாங்க. ஸோ இங்கே 15:55 இங்கே 15:50 இருக்குது, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். 55லேருந்து 50 15:50 ஆகிடும், தென் 55லேருந்து 50 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ 5 minutes அங்கே நிற்கிது. ஓகேவா, ஸோ 15 hours 55 minutes 15 hours 50 minutes, ஸோ உங்களுக்கு 5 minutes. ஓகே, அவ்வளோ நேரம் தான் அங்கே அந்த ஸ்டேஷனில் அது நிற்கிது ட்ரெயின். தென் ஃபோர்த் பார்ட், அட் வாட் டைம் டஸ் அ ட்ரெயின் கம் டு ஷோலா வந்தான் அப்படி கேட்குறாங்க. ஓகே, ஈஸி தான், ஷோலா வந்தானோட அரைவல் டைம் அது என்னன்னு பார்க்கணும்.
டிப்பாச்சர் டைம் மட்டும் டைம் மட்டும் பார்த்துருக்கூடாது, ராங் ஆகிடும். அதாவது ஷோலவந்தானுக்கு எப்போ அந்த ட்ரெயின் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அரைவல் டைம் தான் ஷோலவந்தான் தான் பார்க்கணும், 20:34. ஸோ திஸ் வுட் பி ஆன்சர் அட் 20:34 த ட்ரெயின் கம் டு ஷோலவந்தான். தென் ஃபிஃப்த் பார்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஜேர்னி டைம் ஃப்ரம் சென்னை எக்மோர் டு மதுரை, மொத்தம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, சொல்யூஷனில் அரைவல் டைம் அட் மதுரை, அதிலிருந்து அந்த டிபார்ச்சர் டைம் ஃப்ரம் சென்னை எக்மூர், அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, 21:20 தான் அது வந்து சேருது. ஓகே, அந்த மதுரைக்கு வந்து 21:20 தான் அது வந்து சேருது. அதில் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த 21:20 இருக்கு இல்லையா, 20, நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 20 வந்து 40 விட சின்ன நம்பர், அதனால் முன்னாடி ஒரு ஹவர்லேருந்து கடன் வாங்கி 60 இது கூட ஆட் பண்ணி 80 minutes நான் கேட்டேன். 20 அந்த 21 வந்து 20 மாறிடும். ஸோ 20 hours 80 minutes, 13 hours 40 minutes. ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 40 minutes 7 hours. ஸோ இதுதான் உங்களோட டைம் டியூரேஷன். ஓகே, 10th question பாருங்கள், மோனிகம் ஜாயின்ட் அ செஸ் கிளாஸ் ஆன் 22/2017. And due to exam, he left practice after 20 days. Again, he continued practice from 10/7/2017 to 31/3/2018. Calculate how many days did he practice? அதாவது அந்த கிளாஸ் எத்தனை நாள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது வந்து டேட் கால்குலேட்டிங், இது ரொம்பவே ஈஸி. என்னன்னா, மாணிக்கம் அப்படின்னு ஒருத்தர் வந்து செஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறாரு. என்றைக்குனா 22/2017 அன்றைக்கி ஜாயின் பண்ணி, டியூ டு சம் எக்ஸாம்ஸ் ஓகே ஹீ லெஃப்ட் த ப்ராக்டிஸ். அவர் வந்து ப்ராக்டிஸ்க்கு போக முடியல, 20 days அவரால் போக முடியல. அகெயின் ஹீ கண்டினியூடு. அதாவது இங்கே பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் 20 days டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இதுலேருந்து இது வந்து செகண்ட் மந்தில், ஸோ தேர்ட் மந்த் வர வரைக்கும் ஒரு 10 days, தென் இதில் ஒரு 10 days, மார்ச் தட் இஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 20 days அவர் வந்து அந்த ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணார் இந்த டேட்டில் இருந்து, தென் அவர் ப்ராக்டிஸை விட்டுட்டார். தென் அகெயின் வந்து 10/7, அதாவது 7th மந்த்லேருந்து, தட் இஸ் ஜூலை மந்தில் ஜாயின் பண்ணார் திருப்பியும். அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மந்த் வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணார். ஸோ இங்கே மொத்தம் எவ்வளோ டேட் அவர் வந்து ப்ராக்டிஸ், எவ்வளோ டேஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் 20 நாள். ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்வே க்வெஷ்சனில் கொடுத்தாச்சு 20 நாள். தென் ஃப்ரம் இதுக்குள்ளே உள்ள டேட்டை டேஸை கண்டுபிடிச்சி இது கூட ஆட் பண்ணிட்டால் முடிஞ்சது. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே சி இங்கேருந்து 10லேருந்து, ஸோ 10 கணக்கு வச்சுக்கணும். ஸோ 10, 11, 12, 13, 14 அப்படி நம்ம எடுத்து, இது என்ன மந்த்து, ஜூலை மந்த், ஜூலை மந்த்துக்கு 31 days ஓகேவா. ஸோ 31 அதில் வந்து என்னென்னா, இது இவர் வந்து இதிலேருந்து 9 days கழிச்சுக்கணும், 31லேருந்து 9 days, பிகாஸ் இந்த 10லேருந்தே அவர் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டார் அப்படின்னா 10 கணக்கில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள 9 days வந்து கணக்கில் வராது. ஸோ 31 - 9, 12 days ஓகே. ஸோ ஜூலை வந்து 22 days, தென் ஆகஸ்ட் வந்து 31 days, September 30, October 31, November 30, December 31, January 31, February 28. பிகாஸ் நீங்கள் லீப் இயரா இல்லையானும் செக் பண்ணிக்கணும், ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2012 இட் வாஸ் அ லீப் இயர், 2016 வாஸ் அ லீப் இயர், அண்ட் 2020 இஸ் நவ் அ லீப் இயர் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான், அது வந்து ஒரு 2017, ஸோ இட் வாஸ் நாட் அ லீப் இயர். தட் இஸ் 2018 கூட ஒரு லீப் இயர் கிடையாது, அதுக்கு முன்னாடி உள்ள மந்த் தான் ஃபிப்ரவரி. ஸோ 18 கூட கிடையாது. ஸோ நம்ம 28 days தான் போடுவோம். மார்ச் வந்து 31, நமக்கு நார்மலி தெரியும். ஸோ 31 வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுறதுனால 31 கணக்கில் வரும் ஓகே. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 265 days கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து 265 ப்ளஸ் அந்த 20 days அவர் முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி போனார் இல்லையா, அதையும் ஆட் பண்ணால் நமக்கு 285 days கிடைக்கும். அவ்வளோ நாள் வந்து ப்ராக்டிஸ்க்கு போனார் ஓகே. தென் 11th க்வெஸ்சன் பாருங்கள், கிளாக் கெயின்ஸ் 3 minutes எவ்ரி ஹவர், இஃப் த கிளாக் இஸ் செட் கரெக்ட்லி அட் 5 AM, ஃபைண்ட் த டைம் ஷோன் பை த கிளாக் அட் 7 PM. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு ஹவருக்கும் 3 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போது வந்து 5:00 ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது நார்மல் டைம் நார்மல் கிளாக் வந்து 6:00 காட்டும் போது, அந்த கிளாக் அதாவது இங்கே மென்ஷன் பண்ணுற கிளாக் வந்து 6:03 அப்படி காமிக்குமா, 6:00 காமிக்கும் போதில் 6:03, பட் அடுத்த நார்மல் கிளாக் 7:00 காமிக்கும், இது 7:06 அப்படின்னு காமிக்குமா, 3:03 ஒரு ஒரு ஹவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருமா, அதான் இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க.
ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, காலையில் 5 மணிக்கு இந்த கிளாக்கை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் கிளாக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் தட் இஸ் 5 AM அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கிளாக்கை ஆன் பண்ண உடனே என்ன கேட்குறாங்கன்னா, 7 PM அதாவது நைட் தட் இஸ் ஈவினிங் 7 வந்து அது எவ்வளோ டைம் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது 3 மினிட்ஸாக நிறைய ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 5 AM = 5 hours நமக்கு தெரியும். 7 PM வந்து 19 hours. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே டைமுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்ட உடனே டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா, இது 19 and -5 hours அது பண்ணும்போது 14 hours கிடைக்கும். ஸோ 14 hoursல் அது எவ்வளோ தப்பாக டைம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 hour 3 minutes, அப்போ 14 hours 14 × 3 அது பண்ணால் 42 minutes. 42 minutes அது எக்ஸ்ட்ரா காட்டும். அதாவது அந்த 7 PM அது காட்ட போகிற டைம் 7:42. ரொம்பவே டிஃப்ரெண்ட்ல. ஓகே, தென் 12th question, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் த ரிப்பப்ளிக் டே அண்ட் கல்வி வளர்ச்சி டே இன் 2020. ஸோ கல்வி வளர்ச்சி டே, யூ ஆல் ஷுட் நோ இட் இஸ் ஆன் 15/7 எவ்ரி இயர். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 2020 இஸ் அ லீப் இயர் ரிப்பப்ளிக் டே. லீப் இயர்ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் அந்த நாள் கூட கணக்கில் நம்ம எடுக்கணும். ஸோ ரிப்பப்ளிக் டே வந்து 26/1/2020, அதுலேருந்து கல்வி வளர்ச்சி டே வரைக்கும் எத்தனை நாள் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிட்வீன் அப்படின்ற வார்த்தையை க்வெஸ்சனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், பிட்வீன் யூஸ் பண்ணும்போது அங்கே கொடுத்துருக்குற ரெண்டு நாளையும் நம்ம எடுக்கவே கூடாது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் 26 எடுக்கக்கூடாது. 27, 28, 29, 30, 31 ஜனவரியில் 31 days. ஸோ 31 வரைக்கும் எடுத்தால் 5 days, ஜனவரிக்கு 31 தட் இஸ் 5 days. ஃபெப்ரவரிக்கு வந்து இட் இஸ் அ லீப் இயர், ஸோ அதனால் 29 days. மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 14, ஏன்னா 15 வரைக்கும் தான் நமக்கு டைம். தட் இஸ் 15 இஸ் த கல்வி வளர்ச்சி டே. ஸோ அதனால் 15க்கு முன்னாடி நாள் வரைக்கும் 14 days, அதனால 14. ஸோ டோட்டல் 170 days. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ 13th question. ஓகே, இஃப் 11th of January 2018 இஸ் தர்ஸ்டே, வாட் இஸ் த டே ஆன் 20th July ஆஃப் த சேம் இயர்? ரொம்பவே கலாப்சிங்கான க்வெஸ்சன் இல்லை. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேஸை கண்டுபிடிச்சி அதை வீக்ஸாக சுருக்கி மிச்சம் எவ்வளோ டேஸ் இருக்கோ அதை இந்த தேர்ஸ்டே கூட ஆட் பண்ணிகிட்டே வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 11th January அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, 11 அதில் கணக்கு வரும். ஓகே, பிகாஸ் அன்னைக்கு தேர்ஸ்டே, அன்னையிலேருந்து தான் நம்ம கணக்கு பண்ண போகிறோம், அதனால 11 வந்து வரும். ஸோ 11க்கு முன்னாடி அந்த மந்தில் எவ்வளோ டேஸ்னால் 10 days, அதனால் ஜனவரி வந்து 31 days டோட்டல். ஸோ 31 - 10, 21 days ஜனவரி. February 28 days, March 31, April 30, May 31, June 30, July 19 days, பிகாஸ் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 20th July. ஓகே, ஸோ 20th நம்ம அன்னைக்கு உடுது பார்த்தோம்னா தப்பாக வரும், அடுத்த நாள் உடுது காமிக்கும். ஸோ 20க்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால் 19 days. ஓகே, அந்த மந்தில் ஜூலை மந்தில் 19 days, 20க்கு முன்னாடி. ஸோ அதனால் நம்ம 190 days கிடைக்கும் டோட்டலாக ஆட் பண்ணோம்னா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது வீக்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, டேஸை விட வீக் பெருசு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணும்போது சின்னதை விட சின்னது கொடுத்துட்டு பெருசாக கன்வெர்ட் பண்ணணும்னா டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 7 days இஸ் 1 week, அதனால் 7 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 190 / 7 உங்களுக்கு 27, ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஓகே, சி இப்போ செக் பண்ணுங்களேன், 190 தென் 7, 7 2 = 14, தென் 5 0, தென் அகெயின் 7 = 49, ரிமைண்டர் 1. ஸோ இங்கே இந்த 1 என்ன பண்ணலாம், அங்கே 1 day அப்படின்னு போட்டிருந்தோம், அந்த 1 விட்டுறாதீங்க. 1 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், அந்த 1 வச்சு தான் உங்களோட ஆன்சரே. ஓகே, ஸோ தேர்ஃபோர் ரிக்வயர்ட் டே இஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப்டர் தேர்ஸ்டே. ஓகே, அந்த தேர்ஸ்டேக்கு அடுத்த நாள், அந்த ஒன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Therefore, 20th of July is Thursday. அடுத்த நாள் என்ன? Friday. That's all. Then, 14th question பாருங்கள், convert 480 days into year. 480 days a year, நான் சொல்லியிருக்கேன், டேஸ் வந்து இயரை விட கண்டிப்பாக சின்னது. ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, எத்தனை டேஸ் =1 year, 365 days, அதை வந்து 480 டிவைட் பண்ணுங்கள். எவ்வளோ ரிமைண்டர் வருதோ அதையும் போட்டால் போச்சு. தட் இஸ் 1 year, அதாவது 365 வேலை 1 year. ஸோ மிச்சம் ரிமைண்டர் வருது இல்லையா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 105 days. நான் எப்பயும் சொல்லியிருக்கேன்,
தேர்ட்டி டேஸ் நம்ம வந்து டைமுக்கு பார்த்துருப்போம், சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அப்படியெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி இங்கே தேர்ட்டி டேஸே போடக்கூடாது, அதை வந்து ஒரு மந்தாக கன்வெர்ட் பண்ணிடணும். இங்கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டேஸ் இருக்குது. ஸோ அதை நாம் த்ரீ மந்த்ஸ் இதை வந்து தேர்ட்டியால் அகெயின் நம்ம டிவிஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ இங்கே த்ரீ பண்ணோம்னா நமக்கு நைன்ட்டி கிடைக்கும். தென் பாக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ், இது வந்து இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டினா, ஸோ இதுக்கு த்ரீ மந்த்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ், அவ்வளோதான், ஈஸி. தென் செகண்ட் க்வெஸ்சன், தேர்ட்டி எயிட் மந்த்ஸ் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஈஸி. தேர்ட்டி எயிட் மந்த்துன்ற போது அதை ஸ்ட்ரெயிட் அவே ஒன், இதுவும் வந்து சின்னது தான், ஒரு இயரை விட தேர்ட்டி எயிட் மந்த்து கண்டிப்பாக, தட் இஸ் மந்த் வந்து சின்னது ஒரு இயரை விட. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக டிவிஷன் தான் பண்ணுவோம். ஸோ எத்தனை மந்த் இக்கோ டு ஒன் இயர், டுவெல் மந்த். ஸோ டுவெல் ஹவர் அதை டிவைட் பண்ணால் நமக்கு த்ரீ இயர் ரிமைண்டர் டூ கிடைக்கிறதுனால டூ மந்த், அவ்வளோதான். தென் பாருங்கள் ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன், கேல்குலேட் யுவர் ஏஜ் ஆஸ் ஆன் 1/6/2018. நம்ம அதாவது நம்மளோட ஏஜு 1/6/2018 அப்போ எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் வச்சுருக்கேன், மை டேட் ஆஃப் பர்த் இஸ் 31/03/2006, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கீப்பிங். ஓகே, நீங்கள் உங்களோட பர்த் டேட்டை போட்டு பண்ணலாம். ஏஜ் டு பி கால்குலேட்டட், நான் இங்கே ஒரு காம்ப்ளிகேட்டட் சம்மை தான் நான் போட்டிருக்கேன், இது இது உங்களுக்கும் இப்படி வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ 2018, 2006, ஸோ ஈஸி, அப்போ 12 மட்டும் வந்துடும். ஓகே, தென் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் இது இது வந்து த்ரீன்னு போட்டுருவீங்க, பட் இங்கே வந்து இந்த நம்பர் இதை விட சின்னதாக இருக்கே, ஒன் இஸ் நத்திங் பட் 31 சின்னது. ஸோ நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம்னா, இங்கே வந்து ஆப்போசிட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதை 31 ஆக்கணும்னா இதை வந்து 1 கம்மி பண்ணணும். ஸோ 5 - 3 - 2, தென் இது 31 - 31 0 ஆகிடும், தட்ஸ் ஆல். ஸோ ஏஜ் இஸ் 12 இயர்ஸ் 2 மந்த்ஸ், தட்ஸ் ஆல். பாருங்கள் இது இயர் செப்பரேட் பண்ணால் இதான் இயர், இது மந்த் செப்பரேட் பண்ணால் இதான் மந்த், இதான் டேஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல்.